ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்குறது அவல்ல டோக்லாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப பொருட்கள் எதுவும் நம்ம தேட வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள், அன்றாட யூஸ் பண்ணுற பொருட்கள் வச்சே நம்ம இதை இன்ட்ரெஸ்டிங்காக செய்யலாம். மொத்தமே ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்தால் போதும், ரொம்ப டேஸ்டாக இன்ட்ரெஸ்டிங்னு நம்ம செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்குறது ரவா டோக்லா. டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் ஸ்பெண்ட்னா போதும். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு அருமையான, இன்ட்ரெஸ்டிங்கான, டேஸ்டான ஒரு டோக்லா செய்ய போகிறோம் நாம் இன்றைக்கி. இப்போ நான் வந்து வெள்ளை அவல், கெட்டி அவல் எடுத்திருக்கேன். இந்த அவல் எடுத்திருக்கேன். இப்போ நாம் இதை வந்து ஒரு ரெண்டு தரம் வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்சிக்கு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அவல் வந்து நல்லா ரெண்டு தரம் தாராளமாக தண்ணி விட்டு டக்குன்னு கழுவி எடுத்திருக்கேன். இப்போ நாம் இதை மிக்சிக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 100 கிராம் அவல், 100 கிராம் ரவை எடுக்க போகிறேன். இது ரெண்டு பேருக்கு சரியாக போகும். இப்போ இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. 2 பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு இஞ்சி 1/2 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேங்க. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கொத்தமல்லியோ புதினா கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் எதுவும் போட மாட்டேன், இப்படியே அரைச்சா நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி, அது மெதிப்படுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்ததை இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறதா இல்லை, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இப்போ நம்ம மேலே வந்து தயிர் எல்லாம் போட போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம அளந்து வச்சுருக்கிற ரவை, இது வறுத்த ரவை தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வறுக்காத ரவை போட்டோம் அப்படின்னா இட்லி வந்து ஒரு மாதிரி வதவதான் ஆகிடும். அதனால் வறுத்த ரவை தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம உப்பு மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ கொத்தமல்லி சன்னமாக கட் பண்ணது, கருவேப்பிலை ரெண்டும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ரொம்ப சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகணுன்னா கூட டக்குன்னு இதை செஞ்சுக்கலாம், ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ வந்து கடுகும் ஜீரகமும் தாளித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு ரவையும் அவலும் எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். இப்போ வந்து இந்த டம்ளரில், இந்த 100 கிராம் டம்ளரில் 1 டம்ளர் ரவையும் அவலும் எடுத்திருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் 2 டம்ளர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரொம்ப கட்டியாக இருக்கிறதா இல்லை, நம்ம வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் சோடா உப்பு நம்ம போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனை விட கம்மி போடுங்க போதும் இந்த குவான்டிட்டிக்கு. ஆனால் டோக்லானா கண்டிப்பாக சோடா உப்பு போட்டால் தாங்க டேஸ்ட்டு, அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே வரும். இப்போ நம்ம இதை தரவாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி தயிர் பத்தலை அப்படின்னா இன்னும் தண்ணி ஊற்றிக்கோங்க போதும், தயிர் இதுக்கு மேலே வேண்டாம். 1 நாள் தயிர் இருந்தால் பெட்டராக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், இந்த வந்து நான் இந்த டயர் பாக்ஸில் இருந்த கொஞ்சம் தயிரை தண்ணி விட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை 10 மினிட்ஸ் ரெஸ்ட் அப்படியே விட்டுடலாம். இது கொஞ்சம் ஊறட்டும். இப்போ நம்ம சோடா உப்பு எல்லாம் போட்டிருக்கிறதால எல்லாம் சேரும் நல்லா. இதை 10 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க. இது வந்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டு நம்ம இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ வருது பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு 100 கிராம் போட்டாலே அருமையாக வரும், நிறைய குவான்டிட்டி வரும். தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த, அதாவது மோல்டில் வேணாலும் வைங்க, இட்லி தட்டில் வேணாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் டோக்லாங்கும் போது இது மாதிரி ப்ரெசன்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை குக்கரில் செட் பண்ணிடலாம்.
இப்போ குக்கரில் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. நாம் இதை வச்சிடலாம். நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீம் வந்தப்புறம் 10 நிமிஷம் பார்த்துக்கோங்க. இப்போ நாம் இது மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு தாளித்தம் செய்யலாம். இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம இது செய்யணுங்க. செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக, அதாவது அந்த இட்லியை இறக்கி வச்சுட்டு, டோக்லாவை இறக்கி வச்சுட்டு நம்ம இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணணும். நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம இது கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து மார்வாடி பீப்புள் எப்படி என்ன, நார்த் இந்தியன் பீப்புள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இது வந்து தாளிக்கிறது வந்து வாண்டியில் தாளிச்சுக்குவாங்க. வாண்டியில் தாளிக்கும் போது இது கடுகு ஜீரகம் போட்டுட்டு அதுலேயே அந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுடுவாங்க. தண்ணி விட்டு அதில் வந்து சர்க்கரை, ஒரு அவங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுவாங்க. நிறைய இனிப்பு சர்க்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அது டைலூட் ஆகி கொதிக்க வந்தப்புறம், கொதி வந்தப்புறம் இந்த ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சப்பழம் பிழிஞ்சிடுவாங்க. அது வந்து ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வந்து சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. அது மாதிரி செய்யலாம். நம்ம வந்து பெரியவங்களே சாப்பிடும்போது நம்ம வேணும்னா அது மாதிரி செஞ்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் இது தாளித்தம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டீம் வர ரெடியாக இருக்குது இட்லி டோக்லா. இப்போ அது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். அந்த சுகர் சிரப் செய்யறதுக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போது இதை நான் விட்டுட்டேன் உங்களுக்கு. இதில் பாருங்கள், பச்சை மிளகாய் வந்து ஒன்று சன்னமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிருக்கேன். கடுகு, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் வாசலுக்கு வேலையாக போனேன், அப்படியே நான் டைம் ஆகிடுச்சுங்க. வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம், நல்லா சூடு ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான அவல் டோக்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதுக்கு கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு சாஸு, தக்காளி சட்னி, அது மாதிரி எது வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு நம்ம ஒரு தக்காளி சாஸ் கூட நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சானும் பார்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து அவல் போட்டதாக சொன்னாதாங்க தெரியும், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.